தம்பிதுரை பேர். சத்தமாக தம்பிதுரை என் பேர். புனியமுத்தூர்லேருந்து வரேன். கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். டைஃபாய்டு காய்ச்சல் அப்படிங்கிறப்ப அட்மிட் ஆயிருந்தேன். அட்மிட் ஆனப்போ எனக்கு ஜெயக்குமார் சார் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாரு. அந்த டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்போ இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நர்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணப்போ நான் மேடம் வலிக்காமல் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னேன். டக்குனு அவங்க போட்ட உடனே மேடம் எலும்பில் குத்திட்டீங்களாட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். டக்குனு அவங்க விளையாட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. டக்குன்னு இருக்கிறது பூரா எலும்பு வேறு எங்கப்பா குத்துறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொன்னோன்னே அவங்களும் போயிட்டாங்க. சார் நான் இன்ஜெக்ஷன் முடிச்சது வீட்டு நைட் நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் கழிச்சு நான் மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சார் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல சார் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுங்க அப்படின்னா சுடுதண்ணி ஒத்தனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிஞ்சு வீட்டு நானும் ஒரு 4-5 டேஸாக சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்து எல்லாமே பண்ணி பார்த்தேன். ஒன்றும் க்யூர் ஆகிற மாதிரி இல்லை. மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன். போகிறப்போ மதன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தார், டியூட்டி டாக்டர். அவர் தான் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் வலி இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னவொன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஜெல்லுன்னு எழுதி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டியூட்டி டாக்டர் என்ன பண்ணார்னா ஒரு டேப்லெட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்தாரு. இந்த 3 டேஸ் சாப்பிடணும் உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னால் வலி தாங்க முடியாத நிலைமையில் நான் மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் காலையில் ஜெயக்குமார் சார் இருப்பார், நீ அவங்கள பாருங்க இவங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நான் ஜெயக்குமார் சாரையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் 10:30 நான் ஜெயக்குமார் சாரை போய் பார்த்தேன். ஜெயக்குமார் சார் இருந்தார். டக்குன்னு அந்த இடத்த பார்த்துட்டு ஒன்றும் இல்லை தம்பி, இது எல்லாத்துக்கும் ஒரு நார்மல் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் ஒன்று எழுதி கொடுத்தாரு. ரெண்டு டேப்லெட்டு சரி டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னார். சரி நானும் வந்துட்டேன். அன்றைக்கி சனிக்கிழமை, அடுத்த நாள் நான் சண்டே அன்றைக்கி நைட்டு என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்றத மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த மாதிரி மறுபடியும் வலி இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். வேற எங்கே போய் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டார் டியூட்டி டாக்டர் மதன் குமார் சார். சார் வேறு எங்கே சார் எனக்கு போய் பார்க்குறது, நீங்கள் தானே சார் பண்ணீங்க, உங்கள்கிட்ட தானே சார் வரணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இங்கே டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை அப்படின்னாங்க. சரிங்க சார் மற்ற பக்கம் டியூட்டி டாக்டர் தான் இருப்பாங்க, நீங்கள் சண்டே இல்லை சார் அப்படின்னு நான் மறுபடியும் கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டிலே செகண்ட் சிட்டி கோயம்புத்தூர், 24 கேர் இருக்குது, குப்புசாமி நாயுடு இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம்ல அப்படின்னாரு. சார் அங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் ஏன் சார் இங்கே வரேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். கேட்டதுக்கு போய் ஜிஹெச் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் இது எங்கள் அப்பாட்ட அப்படியே சொல்லிடுங்க அப்படின்னு நான் டக்குனு சொன்னேன். சரி எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன். சார் டாக்டர் கையில் கொடுத்தேன். டாக்டர் என்ன சொன்னார்னா யார்கிட்ட என்னால் பேசணும் அவசியம் இல்லையா வெளியே போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி நான் வெளியே வந்தவன் அடுத்த நாள் நான் ஜிஹெச் வந்திருந்தேன். வரப்போ இங்கே 26ல் நான் பார்த்தேன். பார்த்தப்போ டேப்லெட் வெளியே கொடுத்து எதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க உள்ள ஏதாவது இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எக்ஸ்ரே எடுக்கிறப்ப வந்து உள்ள டீலர் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஆகிறது எல்லாமே பண்ணிட்டேன். அட்மிஷன் ஆகிற கரெக்டாக சீ டைமில் அவங்க கூப்பிட்டு வாங்க நான் எல்லாமே நானே பண்ணித்தரேன், உங்களுக்கு நானே நீலில் எடுத்துறேன், எல்லா பிரச்சனையும் நானே சால்வ் பண்ணித்தரேன் வாங்கன்னு மறுபடியும் கூப்பிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே என்னை கூப்பிட்டு போகிற வச்சு பேசுகிறாங்க. சரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் போயிருந்தேன். போகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 4 டேஸ் ஆச்சு எதுவுமே பண்ணித்தரல. ஸோ எனக்கு எதுவும் பண்ணித்தர வேணும்னு அவசியம் கிடையாது, இது மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, வலி மறுபடியும் என்னால் தாங்க முடியாது நிலமை. மறுபடியும் காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்னால் வெயிட் பண்ண முடியல, வலி தாங்க முடியும்னு நான் ஜிஹெச் வந்திருக்கேன். இவன் ஒரு 1 ஹவரில் நான் இன்ஜெக்ஷன் வெளியே எடுத்துறேன்னு சொல்லுவேன். குடியமுத்தூர் தானே பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவர்